25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. இயற்கை விவசாயம் அப்படின்றதுல நீங்க நம்மாழ்வார் ஐயாவோட சேர்ந்து நிறைய பணிகளை செஞ்சிருக்கிறீங்க, முன்னெடுத்திருக்கிறீங்க. இந்த இயற்கை வேளாண்மையை முன்னெடுத்தனால்தான் இலங்கை நாடு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்புக்கு உட்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்படி நீங்க முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு தடாலடியாக அவர்கள் எடுத்த ஒரு முடிவு, அது தப்பு. இயற்கை வேளாண்மைக்குள்ளே போனதுனால தான் அந்த நாடு அழிஞ்சதில்லை. அவங்க பல தப்பு பண்ணாங்க. கடந்த 40-50 ஆண்டுகளில் அவங்க வந்து இந்த நாட்டுக்கு என்ன தேவை இருக்கும், பொருளாதார ரீதியாக என்னென்ன சவால்கள் வரும், எத்தனை விஷயத்தை இறக்குமதி பண்ணுறோம். அவங்க ஊரில் பால் கிடையாது. அந்த நாடை சுற்றி கடல் இருக்குது, அந்த கடல்லேருந்து மீன் அவங்க அதிகம் எடுக்கலை. இன்றைக்கும் இந்தியாவிலேருந்து மீன் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. பல தானியங்களை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. ஸோ அந்த இறக்குமதிகளை சார்ந்து இருந்ததுனால அவர்களுக்கு வந்து ஒரு சிக்கல்கள் பெருசாச்சு. அதே நேரத்தில் இயற்கை வேளாண்மை குறித்த ஒரு விஷயத்துக்குள்ளே போனாங்க. அது ஏன் போனாங்க தெரியுமா? உரத்துக்கு பணம் கொடுக்க முடியல அவங்களால. சீனாவுக்கு வந்து பெரிய அளவில் உரத்தை இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க, கடன் கூடிக்கொண்டே இருந்தது. உரத்துக்கு பணம் கொடுக்க முடியாதனால அரசியல் ரீதியாக ஒரு பாலிசி எடுக்கிறான், வெளியே சொல்லாமல் இயற்கை நாங்கள் திரும்புகிறோம் அப்படின்ட்டு. இப்போ மீண்டும் இந்த இயற்கைக்கு எதிரான மக்கள், இயற்கை வளர்க்கு எதிரான மக்கள் இதை வந்து அப்பதியா அவன் அப்படி போனதுனால தான் நாடு ரொம்ப போச்சுன்னு சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பொதுவாக இயற்கை வேளாண்மை மெல்ல மெல்ல சமூகமாக ஒரு மாற்றத்தை மெல்ல மெல்ல கொண்டு வர வேண்டிய விஷயம். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, கொண்டு வரத்தான் ஆக வேண்டும். அதுக்குள்ளேயும் மாற்றுக்கருத்து இல்லை. வேண்டாம், நம்ம அப்படி இயற்கை வேளாண்மையே வேணாம் அப்படின்னு எந்த சூழலையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம முதல்ல பேசினோம் இல்லையா, இந்த கோவிட் வருவதுக்கான காரணமாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு இந்த தொற்றாத வாழ்வியல் வர்ற காரணமாக இருக்கட்டும், பெருகி வரக்கூடிய புற்றுநோய்களை காரணமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த ரசாயனங்கள், பூமியில் கொட்டப்படக்கூடிய ரசாயனங்கள் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் நம்ம திரும்பித்தான் ஆகணும், மெல்ல மெல்ல திரும்பணும். இப்போ சாதாரணமாக உணவு அரசியல், பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஆக்கிரமிப்பு, இதை குறித்து நிறைய பேசியிருக்கிறீர்கள். இப்போ நீங்க அதை கடந்த 20 ஆண்டுகளாக பயணிச்சிருக்கீங்க. இப்பொழுதும் மருத்துவர் Ku.Sivaraman அவர்கள் இந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறார்? மிக மிக உறுதியாக இருக்கிறார். அதுல வந்து சில கூடுதல் புரிதலும் ஏற்பட்டிருக்கு. இன்னும் இதை எப்படி எதிர்க்கணும், இதை வந்து முன்னாடி மாதிரி நம்ம கூச்சல் போட்டாலோ இல்லை வந்து இதை வந்து சொன்னால் மட்டும் பத்தாது, அதை சார்ந்து ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களையும் சேர்த்து செய்யணும். இங்கே இருக்கக்கூடிய மரபு வேளாண்மையும் அந்த கார்பரேட் உத்திகளோடு எடுத்து செல்லணும் இப்படிங்கிற விஷயத்தையும் இன்னும் நிறையவே புரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக நாம் வந்து இந்த ஒரு பன்னாட்டு ஏகாதிபத்திய ஒரு நெருக்கடி இருக்கு இல்லையா, அதிலிருந்து நாம் மீண்டு தான் ஆகணும். அதை நோக்கிய போராட்டத்தில் இன்னும் ஒரு விழிப்புணர்வோடு, இன்னும் கொஞ்சம் வீரியத்தோடு, இன்னும் புதிய உத்திகளோடு, அதை அறிவியல் உத்திகளோடு எதிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. சரி, நீங்கள் வந்து சாதாரணமாக நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது தெருவுக்கு தெரு டெலிஃபோன் பூத் இருக்கும். ஏதாவது ஒன்று ஃபோன் பண்ணணும்னா நேராக போய் இந்த டெலிஃபோன் பூத்தில் போகும். இப்போ வந்து தெருவுக்கு தெரு ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்குது. என்ன காரணம்? அடிப்படையான காரணம் வாழ்வியலும் உணவும் மாறினது. உணவு விஷயத்தில் நிறையா இப்போ அந்த ரசாயன கலப்பு உணவுகள் நிறையா வந்ததுக்கப்புறம் ஆண்களினுடைய விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்பது மிக தெளிவான அறிவியல் உண்மை. நிறையவே நாங்கள் படிக்கும்போது 1 ml 1 ml விந்தில் வந்து 80-120 million இருக்கணும் அப்படின்னு சொல்லி படித்தோம். இன்றைக்கு ஃபெர்டிலிட்டியோட டேட்டா என்னென்னா 1 ml 20 million தான் வருது. 20-40 million இருந்தாலே போதுங்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க. ஏன் 80-20 போச்சு, என்ன நடந்துச்சு? விந்தணுக்களினுடைய உற்பத்தி, அதில் தான் நாங்கள் சித்த மருத்துவ அடிப்படையில் பார்க்குறோம். சித்த மருத்துவ அடிப்படையில் விந்தணுக்கள் என்பது சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எண்பு, மூளை, சுக்கிலம். அப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த 7வது உடல்கட்டாக தான் சுக்கிலத்தையும் சரி பெண்ணுக்கான சுரோனிதம் அந்த ஓவமும் அங்கே தான் வருது. அப்போ இங்கே சாரத்திலேயே பிரச்சனை இருக்குது. இவன் சரியான சாப்பாடு, சாப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதனோட நொதிகள் பிரச்சனைன்னு வரும்போது இங்கே வரைக்கும் அதனுடைய பிரச்சனைகள் வருது. கண்டிப்பாக இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்து அடிப்படையான ஒரு அன்பு, காதல், மெனக்கெடல், கரிசனங்கள், குடும்ப வாழ்க்கைக்கான விஷயங்களில் மிக மிக தவறான ஒரு விஷயம். நம்ம வேடிக்கை இல்லாததில் வேதனையான விஷயமாக தான் பார்க்கணும். ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் கருத்தரிப்புக்காக பிரச்சனைக்குன்னு வந்த பிரச்சனை சொல்லும்போது, நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி குடும்ப வாழ்க்கையில் அப்பப்போ சேர்ந்துக்கிறீங்களா, வாரத்துக்கு இது இயல்பாக நாங்கள் கேட்குற கேள்வி, வாரத்துக்கு 2-3 நாளாவது உங்களோட உடல் உறவு வைத்துக்கொள்வீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது, ஆப் வச்சுருக்கேன் சார், அந்த ஆப்பில் வந்து எனக்கு வந்து ஓவுலேட்ரி ஃபேஸ் கரெக்டாக காட்டும்,
அந்த ஓவலேஷன் ஃபேஸில் எப்படியாவது நானும் அவரும் வந்து டேட் பார்த்துக்கிட்டு சேர்ந்து போவாங்க. மிக மிக தவறான அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓவலேட்டரி ஃபேஸில் சேர்ந்தால் தான் குழந்தை பிறக்குங்கிறது எல்லா அறிவியலும் சொல்கிற விஷயம். ஆனால் மனம் அதுக்குள்ளே போய் நிற்கி பார்த்தீங்களா, ஒரு காதலோ காமமோ வந்து ஒரு கணினியின் அடிப்படையில் வருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல். அப்புறம் வந்து ஒரு இதை தாண்டி நம்மளுடைய சூழலில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸை கொண்டு வந்திருக்கு. ஹெல்தி ஸ்பெர்மும் இல்லை ஓம், அதாவது ஒரு பெண் வந்து தாய் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே 7 கோடி முட்டை இருக்கும். அவள் வந்து பூப்பெய்கிற காலம் 13-49 வரைக்கும் வச்சோன்னா வெறும் 350 முட்டை தான் வெளியே வரப்போகுது. 7 கோடியிலேருந்து 350 முட்டையை தேர்ந்தெடுத்து வெளியே விடக்கூடிய அந்த ப்ராசஸ் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, அது மிக மிக நுட்பமானது. அதில் எல்லா விஷயமும் இருக்குது, உணவு, வாழ்வியல், மனம் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் சொதப்பிட்டோம். ஸோ இதனுடைய பிரச்சனை தான் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த முட்டை கரெக்டாக 14-15 மெச்சூர் ஆகி உடைகிறது நடக்க மாட்டேன். அதே மாதிரி தான் ஆணுக்கும், அந்த ஆணுடைய விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைந்து கொண்டே இருக்குது, அதனுடைய இயக்கம் குறைந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அங்கெல்லாம் சரி பண்ணலை சின்ன பிள்ளைகள். ஒரு பிள்ளைய வந்து நீங்கள் நீட்டுக்கு படி படின்னு குத்து குத்துன்னு குத்துறப்பவும் அவனை சேர்ந்தே அவனுடைய அந்த விந்தணுக்கள் பெருக்கக்கூடிய தன்மையும் குறைக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து அந்த தாயார் அந்த வேலை செய்யணும். அந்த ஒரு பெண் அழுதுகிட்டே இருக்கிறா, கஷ்டப்பட படிக்கிறான்னு வைங்களேன், 10ஆம் கிளாஸ் படிக்கிறான் அந்த பிள்ளை, 11 அவளுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு கிளாஸ், 11 சாயந்தரம் 5-9 வரைக்கும் நான் போய் கோச்சிங் போகிறேன், காலையில் 6-5 மணிக்கு இப்படி பண்ணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த ஓமும் அஃபெக்ட் ஆகும் இல்லையா, அதை யாரும் இன்றைக்கி புரிய மாட்டாங்க. அவள் 26 வயசில் அவள் டாக்டராகவே ஆயிடுவா, அதுக்கப்புறம் 26 வயசில் அந்த பிரச்சனையை சந்திக்கும் போது தான் அதனுடைய சிக்கல் தெரியும். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, இப்போ கடலை உருண்டை சாப்பிட்டா நல்லதுன்னு நிறைய பேர் வந்து அதை நல்லையா வாங்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஒரு கடலை உருண்டை வாங்கினா ஒரு 5 பைசாக்கு வாங்கிட்டு இருந்தோம், இப்போ ஒரு 50 பைசாக்கு வாங்கினோம், இப்போ ஒரு கடலை உருண்டை 5 ரூபாய் அப்படிங்கிற, அதுக்கு இப்போ வரி போட்டுட்டாங்க, எல்லாமே வந்து காஸ்ட்லியாக போய்கிட்டே இருக்கு. ஆனாலும் இப்போ ஒரு ஸ்டைலாக இருக்கு, உதாரணத்துக்கு ஓட்ஸ் சாப்பிட்றது ஒரு ஸ்டைல், அது விலை அவ்வளவு எக்கச்சக்கமாக இருக்கு. இருந்தாலும் சிறுதானியங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப நல்லது அப்படின்னா அதனுடைய விலை எங்கேயோ எகிருது. எவ்வளவு விலை கொடுத்தாலும் இந்த மாதிரியான மாற்று உணவுகளெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற இந்த மனோபாவத்தை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வணிக சிக்கலான ஒரு விஷயந்தான். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, அகெயின் நான் அந்த இடத்துல காந்திய சிந்தனையை தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா ஒரு கூட்டுறவு மனப்பான்மை நாம் இன்னைக்கு உருவாக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாவட்டத்தில் அந்த அங்கே உற்பத்தி ஆற, அதாவது நம்மளுடைய ஆகையினு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, கோ லோக்கல், அருகாமையில் என்ன விளையுதோ அது போதும். நமக்கு எதுக்கு ஓட்ஸ்? ஓட்ஸ் ரொம்ப சிறப்பு தான், இல்லை இல்லை, ஓட்ஸில் நிறையா பீட்டா குளுக்ககான் இருக்குது, நிறைய புரதம் இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஓட்ஸை நீங்கள் தாமிரபரணி கரையிலையோ இல்லைன்னா இங்கே இருக்க பாலாத்தங்கரையிலையோ வளர்த்த முடியுமா? முடியாது. அதுக்கு -3 டிகிரி குளிர் வேணும். அப்போ அந்த இடத்துல தான் அது விளையும். அப்போ அங்கே விளையிறவங்க அந்த சாப்பிட்டுட்டு போட்டுவேன், அங்கே எக்கச்சக்கமாக விளையுது, அங்கே குதிரை போட்டது போக மீதி இருக்குது, அதை எப்படியாவது தள்ளணுமேனு பார்க்கும்போது அவன் அதனுடைய நியூட்ரிஷன் அனாலிசிஸ்லாம் பார்த்து மிகச்சிறப்பானதுன்னு சொன்ன உடனே இங்கே 140 கோடி பேர் இருக்கான், அவன்கிட்ட கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு போய் தள்ளுறாங்க. நம்ம ஊரில் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதை நாம் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டாலே அதுவே போதும், அதுவே நமக்கு மிகப்பெரிய அளவில் நியூட்ரிஷனலாகவும் நல்லா கிடைக்கும். இந்த விலை உயர்வுக்கு பின்னாடி வந்து மனம் வந்து ஒரு முக்கியமான காரணம். அந்த ஊடகங்கள் பாய்ச்சக்கூடிய வெளிச்சத்தில் வரக்கூடிய தானியங்களுக்கு தான் மக்கள் போய் தேடி புதிய பழங்களும் நிறைய வந்துருச்சு டாக்டர். இப்போ அவக்கோடாவை நம்ம என்னைக்கா சாப்பிட்ருக்கோமா சின்ன பிள்ளையில, கிவி சாப்பிட்ருக்கோமா, இன்னைக்கு அதைத்தான் அடிக்க வச்சிருக்கான். அப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, இவனுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு, அவக்கோடா இதயத்துக்கு நல்லது, சர்க்கரைக்கு நல்லது, கிவி சாப்பிட்டு என்ன நல்லதுன்னு படிக்கிறான். படித்தோடனே இவனுக்கு அதுங்க இங்கே நெல்லிக்காயை பற்றி எழுதுறது கலந்த பழமே கிடைக்கிறது இல்லை டாக்டர். அதாவது அகெயின் ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் இதுக்கு கொடுக்கக்கூடிய வெளிச்சங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அதில் கூட சிக்கலுக்கான காரணம். இப்போது நாம் சொல்கிறோம் இந்த பேக்கெட்டில் வரக்கூடிய சாப்பாடெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க, அது வந்து உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பேக்கெட் பண்ணாமல் வரக்கூடிய சாப்பாடு அல்லது தின்பண்டங்கள் தரமாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, பொதுமக்கள் என்ன தான் செய்கிறது? நிச்சயமாக அதை சரி பண்ணணும். இப்போது FSSA அப்படிங்கிற அமைப்பு, இந்த மாதிரி உணவு பாதுகாப்பு அமைப்புகள் அதை உறுதிப்படுத்தி தான் ஆகணும். இப்போது ஒரு சிக்கல் வருது, ஆர்கானிக் ஃபுட்டு ஆனால் பூரா வண்டாக மேய்ஞ்சிட்ருக்குன்னு வைங்க. ஒரு ஆர்கானிக் வியாபாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வண்டெல்லாம் மேய்த்தாங்க செய்யும், அதில் கெமிக்கல்லாம் அடிக்கலை, அப்படியே எடுத்துகிட்டு போய் சமைங்க அப்படின்னா, அப்போ அந்த வண்டு போடக்கூடிய முட்டை அதில் இருக்கக்கூடிய மலினங்கள் அது உடலை பாதிக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது.
அங்கே நவீன அறிவியல் படியில் தான் நம்ம அதை பார்க்குறோம். நவீன அறிவியல் படி தான் அது ரசாயனம் நல்லது இல்லை அப்படின்னு நீ சொல்கிற. ஆனால் அதே நவீன அறிவியல் சொல்லக்கூடிய அந்த மலினங்கள் வந்து கெடுதி தானே, அதுவும் நவீன அறிவியல் தானே, அப்போ அதை எடுத்துக்கொள்ளணும் இல்லையா? ஸோ இந்த முரண் வந்து இருக்க தான் செய்யுது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு தின்பண்டமாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு உண்டியாக இருக்கட்டும், அதை சுகாதாரமான முறையில் கொடுக்கணுங்கிறது கட்டாயம். அதுக்கான விஷயங்களை நாம் எடுத்து தான் ஆகணும். இது ஒரு மாதிரி ஒரு ஃபேண்டஸியான மனநிலை இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் வந்து மரபாக இருந்தால் அது அழுக்காக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் பிழையாக இருந்தாலும் அது மரபு, ஆனால் நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படிங்கிறதும் தப்பு. அப்படியான பார்வையும் சில பேர்கிட்ட இருக்குது. இப்படி தான் நான் கொடுப்பேன், இப்படி தான் நீ சாப்பிடணும் அப்படிங்கிற பார்வை கூட. நவீன அறிவியலில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்து தான் மரபையே நம்ம தூக்கி பிடிக்கிறோம். அப்போ அதே நவீன அறிவியல் சொல்லக்கூடிய சில பிழைகளையும் நம்ம அதில் கலைந்து கொடுக்க வேண்டியது கட்டாயம். எல்லாமே பொருளாதாரத்தோடு தொடர்புடையதாக இருக்குது. இப்போ பிளாஸ்டிக்கில் வந்து நான் கவர் பண்ணி ஒரு தின்பண்டத்தை விற்கும்போது எனக்கு வந்து பேக்கிங் ஆகிற செலவு ஒரு தவிர்க்க முடியாத சிக்கல் மாதிரி. இது வந்து தவிர்க்க முடியாத சிக்கல். அதுக்கான ஆய்வுகள் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏழலை கிழங்குலேருந்து சில வகை கிழங்குலேருந்து இந்த நெகிழிப்பைகளை உருவாக்குறாங்க. அது வந்து நெகிழிப்பைகள் எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்குதோ அதே அளவுக்கு வைக்கும், ஆனால் அது நெகிழி இல்லை, மண்ணில் மக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. பிரச்சனை என்னென்னா, நெகிழிப்பை 10 காசு, இந்த பை 2 ரூபா. ஏன்னா அதுக்கு உற்பத்திக்கான செலவு, இதுக்கான இதெல்லாம் ஒரு காலத்தில் மாறும், 20 வருஷம். அதுக்காக அது வேணாம், நம்ம நெகிழிக்கே போயிடலான்னு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் எங்கெங்கே இப்போது சில மருந்துகளை, ஒரு முக்கியமான மருந்தை பிளாஸ்டிக்கில் தான் கொண்டு வரணும், கொண்டு தான் ஆகணும். ஆனால் நம்ம வந்து வீட்டிலேருந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எப்படி மாவு வாங்கினோம், எப்படி முன்னாடி திரிச்சோம், சில மெனக்கடல்கள் இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் பை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? கடந்த 2 வருஷத்தில் பார்க்குறீங்களா, 4 வருஷத்தில் எத்தனை பேர் நம்ம பை, நான் பார்க்குறேன், நான் காருக்குள்ளே எப்போவுமே பையை வச்சுக்கணும், பைய பேக் எங்கே போனாலும் பேக் வாங்கிட்டு போகணுங்கிற ஒரு தன்மை வந்துருச்சேன் நம்ம ஊரில். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நல்ல மாற்றம் வந்திருக்கு. அப்படி தான் வரும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எண்ணெய்க்கு ஒரு தூக்கு கொண்டு போய் எண்ணெய் வாங்கிட்டு வரலாமே. எண்ணெய்னுடன் ஞாபகம் வருது டாக்டர், பலதரப்பட்ட எண்ணெய் வந்திருக்கு. இன்றைக்கி பெட்ரோலிய சுத்திகரிப்பில் வரக்கூடிய ஒரு பொருள் வந்து எண்ணெயில் கலக்கப்படுதுங்கிறாங்க. எண்ணெய் சாப்பிட்றதா வேண்டாமா? எண்ணெய் மிக அவசியமானது. நீங்கள் பல விட்டமின்கள் எண்ணெயில் தான் கரைஞ்சி உள்ளே போகும். நீங்கள் சில விட்டமின்கள் எண்ணெய் இல்லை, கொழுப்பு இல்லைன்னா கரையவே கரையாது. அப்போ எண்ணெய் வேணும். அந்த எண்ணெய் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் செக்கில் ஆட்டி கொடுக்குறாங்களா, அதுக்கு முதல் இது கொடுங்க. கிடைக்குதா செக்கில் ஆட்டின எண்ணெய் முதல்ல வச்சுக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் சந்தையில் கிடைக்கக்கூடிய எண்ணெயை வந்து, அதில் சுகாதாரமான எண்ணெய் எதுவோ அதை நம்ம எடுத்துக்கொள்ளது ரெண்டாவது பட்சமாக வச்சுக்கொள்ளலாம். வாகை மரத்தில் ஆட்டின செக்கில் ஆட்டின எண்ணெய்க்கான மணமும் எண்ணெய்க்கான குணமும் நிச்சயமாக ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய எண்ணெயை விட சிறப்பானதுங்கிறது பல பல முறை நானும் சொல்லியிருக்கேன், பல அறிவியலாளர்கள் சொன்ன விஷயந்தான். விலை அகைன், அங்கேயும் விலை கொஞ்சம் கூட இருக்க கொஞ்சம் கூட இருக்க. நான் இன்னொரு விஷயத்தை திரும்பவும் இங்கே வலியுறுத்தணும்னு நினைக்கிறது என்னென்னா, சற்று விலை கூட இருக்குது, இது இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்குது. இதுக்கு செய்யக்கூடிய மாதம் ஒரு 500 ரூபா குடியிருதுன்னு வச்சுங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு தோணுது. இந்த 500 நம்ம குழந்தைகள் வரும்போது 50 ரூபாயாயிரம் டிஃப்ரென்ஸ் ஆர்கானிக்குக்கும் நான் ஆர்கானிக்கும். அது வரைக்கும் நாம் இதை அந்த நெருக்கடியை சந்தித்தா ஆகணும். சில எண்ணெய் பேக்கெட்ஸில் பார்த்துருக்கேன் டாக்டர், பச்சை ஒரு டாட் இருக்கும், சில நேரத்தில் வந்து கருப்பு டாட் இருக்கும், சில நேரத்தில் ப்ரௌன் டாட் இருக்கும். ஆனால் எல்லாமே சமையல் எண்ணெய் தான். அது எதை குறிக்கிறது? இதை பற்றிய ஒரு அறிவு நம்முடைய பாடத்தை திட்டத்தில் இல்லை, பெரியவங்க சொல்லித்தரதில்ல, எதை வாங்குவது? இல்லை, பச்சை ப்ரௌன் தான் ரெண்டு தான் மெயின். பச்சைங்கிறது வந்து பிளாக்கும் இருக்கு, தாவர அடிப்படையில் பிளாக்ல வராதுங்களே, வருதான் அந்த ஒரு சின்ன ஒரு சிப் பிளாக்ல இருக்கு. எனக்கு தெரியல, நான் பார்க்கணும், எனக்கு தெரியல. பச்சை ப்ரௌன் வந்து பச்சை தாவரத்துக்கானது, ப்ரௌன் இருந்தால் புலால் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிற குறியீடு தான். ரெண்டு தான் மேஜரான பிரிவுகளில் கொடுப்பாங்க. இது பெருசு இது சிறுசுலாம் கிடையாது, உன்னுடைய தேர்வுக்கானது. நீ வந்து ஒரு புலால் சார்ந்த விஷயம் எடுக்கணும்னா அதை எடுத்துக்கொள்ளலாம், இப்போ தாவர எண்ணெய் தான் வேணும்னா இதை எடுத்துக்கொள்ளலாம். இது உயர்வு இது தாழ்வு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. டாக்டர், இன்னொரு ஒரு ஒரு செய்தி உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி தோணுச்சு. கு.சிவராமன் அப்படின்னால குழந்தை கூட சொல்கிறது, பரோட்டா சாப்பிடாதேன்னு சொல்கிறாரே அந்த டாக்டர் தானே அப்படிங்கிறது. இந்த பரோட்டா சாப்பிடணுமா? சாப்பிடவே கூடாதா? நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. நான் ஏன் அதை திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட பெரிய விமர்சனமே வச்சாங்க, பரோட்டாவை வந்து எனக்குன்னு பரோட்டாங்கிற ஒரு வார்த்தை மேலேயோ இல்லை அந்த உணவு மேலே ஒரு பெரிய பழிச்சொல் கொடுக்கணுங்கிறதோ திட்டமெல்லாம் கிடையாது. அந்த பரோட்டாவுக்கான மூலப்பொருள் மைதா இருக்கு இல்லையா? இந்த மைதாவினுடைய சிக்கல்களை பற்றி மருத்துவ உலகம் பல ஆய்வுகள் செய்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த மைதா எப்படி வருது? மைதா ஒரு தடவை ஒரு லெக்சரில் ஒரு பெண்கள் கல்லூரியில் பேச போனப்போ
மைதா வந்து எப்படி வருதுன்னு தெரியுமான்னு கேட்டால் பல பேர் ஒரு கிழங்குலேருந்து வருதா, உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு கிழங்குல வருமா, அவங்களுக்கே தெரியல. கோதுமையை பட்டதீட்டி அதில் இருக்கக்கூடிய நல்ல பொருட்களை எல்லாம் நீக்கிட்டு வெறும் மாவு தாண்டா மைதாங்கிற விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியல. அப்புறம் அந்த மைதாவில் அலாக்சான்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அந்த அலாக்சான்கிறது நேரடியாக கணையத்தினுடைய பீட்டா செல்களை அழிக்கக்கூடியது அப்படிங்கிறத நான் படித்த காலத்திலிருந்து, என்றைக்கு நான் அதை படித்தனோ அதே நேரத்தில் தான் மதுரை மருத்துவக் கல்லூரியில் ஒரு கார்டியாலஜிஸ்ட் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார், மதுரையை சுற்றி பரோட்டா மிக அதிகம், இந்த பரோட்டா சாப்பிட்றதுனால ரெண்டு பிரச்சனை, ஒன்று சர்க்கரை கூடுறது, அதிக அளவில் மாரடைப்பு இங்கே வர்றதுக்கும் அது காரணம்னார். அந்த செய்தியும் அலாக்சான் மிகப்பெரிய அளவில் அதில் இருக்குது, அந்த அலாக்சான் நேரடியாக கணையத்தை தாக்கக்கூடியதுன்னு படித்ததுக்கு அப்புறம் தான் வேணாண்டா இந்த மைதா வேண்டாம். ஏன் வேணாம் அப்படின்னா ரெண்டு காரணம். ஒன்று, இந்த பரோட்டாவை தயாரிக்கிறதுக்கு அவங்க இடுபொருளாக சேர்க்குற மைதா, அப்புறம் இந்த பரோட்டாவோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய பொருட்களில் சேரக்கூடிய மிக அதிகமான உப்பு, காரம், கொழுப்பு, எண்ணெய், அவசியத்துக்கு அதிகமாக. நீங்கள் வந்து ஒரு மீன் குழம்பு வைக்கும்போதோ, ஒரு சாம்பாருக்கு வைக்கும்போதோ, இல்லை ஏதாவது ஒரு குழம்புக்கு வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறத விட 3 மடங்கு 4 மடங்கு இதில் வந்து சேர்க்கக்கூடிய எண்ணெய்கள், அதை நடுஇரவில் சாப்பிட்றது. அப்புறம் வந்து ஒரு ஏழை மக்களுக்கு, வெகுஜன ஒரு மக்களுக்கான எளிய உணவாக அது வந்து இருந்தது. ஏன்னா விலை குறைவு, கடுமையாக வேலை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு டக்குன்னு வயிறை பசியாத்துறதுக்கான ஒரு விஷயமாக இருந்தது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இனிப்பு வந்து மனதில் ஒரு கிளர்ச்சி கொடுத்தது. மைதா இனிக்கும் அந்த பரோட்டா, அதுவும் பரோட்டாங்கிறது வெறும் மைதா மாவு மட்டும் இல்லை, அதில் சக்கரை போடுறாங்க, அதில் வெண்ணெய் ஊற்றுறாங்க, அதில் வந்து எண்ணெயை விட்டு முட்டையை போட்டு எல்லாம் போட்டு தான் அதை செய்கிறாங்க. ஸோ இத்தனை விஷயம் அதில் வந்து கேடான பொருள் இருக்குங்கிறதுனால அதை சாப்பிட்றத ரொம்ப பெருமையாகவும் அதை ஒரு மகிழ்ந்தும் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறதுனால அது வேண்டாம் 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 அப்படின்னு சொல்கிறோம். அது இதை எப்போவாவது கொஞ்சம் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு சொல்கிறோன்னு வைங்களேன், அது ஏற்றுக்கொள்ளவே படாது. நீங்கள் வந்து மதுவுனாலும் சரி, எந்த பொருள் தீங்கு கிடைக்குமோ அதில் வந்து ஏதோ ஒரு சின்ன பையன் யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து எப்போவாச்சு கொஞ்சம்ங்கிற ஒரு வெகுஜன நிலைப்பாடுகளை போய் கிடையாது, தப்பு, மிகப்பெரிய தப்பு. அதனால தான் நான் மதுவையும் சரி பரோட்டாவையும் சரி வேண்டாம், நமக்கு தேவையில்லை. மதுவையும் பரோட்டாவையும் ஒரே ஸ்கேலில் வச்சு அந்த அளவுக்கு, ஏன்னா அப்படி அந்த மது அளவுக்கு அது ஒரு தீங்கு இல்லை தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மது இன்னொரு வகையான அத்தனை வன்முறைக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் மதுவாக தான் பார்க்குறேன். அதனால் அதை வேண்டாம். பல பேர் என்கிட்ட சண்டை போடுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இத்தனை உலகம் முழுக்க மது இருந்தனா எல்லாம் அவனை பற்றி நான் போயிட்டு ஆவும் பேசுவாங்க, அதனோட சந்தை எப்படி இருக்கா அப்படி இருக்குன்ட்டு. எனக்கு அது தேவையில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான் இல்லையா, கல் வேண்டான்னு. அந்த நிலைப்பாடு அவர் எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்கள் அன்றைக்கி இருந்த சமூகத்தில் கல் வந்து ஒரு முக்கியமான ஒரு உணவாகத்தானே இருந்திருக்கு, அதை மீறுறார் இல்லையா. ஒரு இயல்புலேருந்து ஒரு மீறல் வருது. ஏன் மீறல் வருது? அவர் அந்த சமூகத்தில் அந்த திருவள்ளூருங்கிற தனி மனிதரோ இல்லை திருவள்ளூரோடு சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை அறிஞர்களுமோ சேர்ந்து இதை சாப்பிட்றதுனால இது வந்து ஒரு மிகப்பெரிய சமூக தீங்கு நிகழ்கிறது அப்படின்னு நினச்சி தானே வேணாங்கிறாங்க. அப்போ அது மாதிரி நாம் சில விஷயங்களை வெகுஜன மக்களுக்கு பொதுத்தளத்தில் இருந்து சொல்வதற்கு சில குரலை ஓங்கி தான் ஒழிக்கணும். அந்த மாதிரி தான் நான் ஒழிக்கணும். இப்போ வந்து நான் என்னுடைய மொபைலை வச்சுருக்கேன் டாக்டர், அதுக்குள்ளே ஒரு வீடியோ ஏதோ ஒன்று வருது, நான் கிளிக் பண்ணுறேன், யூடியூப்குள்ளே போகிறோம் கிளிக் பண்ணுறேன். நல்ல ஒரு பசுமையான இலையில் நிறைய ஆவி பறக்கிற பிரியாணி வச்சுக்கிட்டேன், நிறைய வந்து கோழியெல்லாம் வச்சுக்கிட்டேன். அவர் வந்து ருசித்து வேக வேகமாக சாப்பிட்றத நான் பார்க்குறேன். அது உண்மையாகவே அவர் வேகமாக சாப்பிட்றாரா இல்லை வீடியோ தான் வேகமாக செஞ்சுருக்கிறதா? அவ்வளவு வேகமாக சாப்பிட்றது இது எப்படி சரி? அதுவும் தவறுதான். அதாவது அது சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு சிறுதானியத்தில் செய்யப்பட்ட ஒரு பிரியாணியாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், உணவு அப்படிங்கிறது வந்து பசியும் ருசியும் தாண்டி சில விஷயம் இருக்கு. பிரியாணி சாப்பிடலாமா டாக்டர்? பிரியாணி சாப்பிடலாம், யாரும் வேணாலும் நிச்சயமாக சாப்பிடலாம். ஆனால் எனக்கு சந்தோஷமான விஷயம், நீங்கள் பரோட்டா சாப்பிட வேண்டாம்னு சொன்னது கூட இல்லை டாக்டர். சரி, பிரியாணி சாப்பிடுன்னு, பிரியாணியில் என்ன இருக்குது, பரோட்டாவில் என்ன இருக்குது? பிரியாணியில் அவங்க சேர்க்கக்கூடிய மசாலாக்கள் இருக்கு இல்லையா, அதில் சேர்கிற பூண்டாக இருக்கட்டும், இஞ்சியாக இருக்கட்டும், வெந்தயமாக இருக்கட்டும், லவங்கப்பட்டையாக இருக்கட்டும், சீரகமாக இருக்கட்டும், அத்தனையும் மருத்துவ குணம். அது மேலே வைக்கிற ஸ்டார் அனைஸ் அப்படிம்பாங்க, நட்சத்திர வடிவில் இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த ஸ்டார் அனைஸ் தான் வந்து டேமி ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிட் காலத்தில் முதலில் பயன்படுத்தலாம் என்று சொல்லி வந்த மருந்து அதுதான். பல வைரஸ்களுக்கு எதிரானது அந்த நட்சத்திர வடிவில் இருக்கிற அன்னாசி பூ. இன்னொரு தமிழ் பேர் அதுக்கு தக்கோலம். அந்த தக்கோலம்ங்கிற அந்த ஸ்டார் அனைஸ் வந்து அவ்வளோ மருத்துவம் கிடையாது. பிரியாணியில் இருக்க பல விஷயம் நல்லது. ஆனால் நான் நடுராத்திரி 2 மணிக்கு கொதிக்க கொதிக்க பிரியாணியில் ஒரு கோழித்துண்டையை வச்சு சாப்பிடுவேங்கிறது ஒரு அநீதியான விஷயம். உணவில் வந்து அஜினோமோட்டோ சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது, அதனால தான் திக்குனேன். அது இல்லாமல் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க.
இந்த அஜினோமோட்டோங்கிறது ஆக்சுவலி என்ன டாக்டர்? சரி, அது ஒரு ஜப்பானிய கண்டுபிடிப்பு, அதனால தான் அவங்க அஜினோமோட்டோன்னு அவங்க அந்த பேர் வச்சுக்கிட்டாங்க. ஒரு உமிச்சி அப்படின்னு சொல்லி ஒரு சுவையை கொண்டு வராங்க. அது ஆக்சுவலாக நம்ம எப்படி ஆறு சுவைன்னு வச்சோமோ, நவீன அறிவியல் வந்து ஐந்து சுவைகள்னு வச்சு ஆறாவது சுமைன்னு சிக்ஸ்த் டேஸ்ட்னு உமிச்சியை கொண்டு வராங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த கண்டுபிடிப்பே ஒரு முக்கியமான விஷயம். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பிடிச்சமான டேஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. எல்லாத்துக்கும் பிடிச்ச, ஒவ்வொரு கொரியனுக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும், இந்தியனுக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும், அமெரிக்கனுக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும், எல்லாருக்கும் என்ன டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு நினச்சப்ப அவங்களுக்கு வந்து தோணுது என்னென்னா, தாய்ப்பால் எல்லாருக்கும் பிடிச்ச கொள்ள முதல்ல சாப்பிட்டது. தாய்ப்பாலுக்கு ஒரு சுவை உண்டு இல்லையா, அதுக்கு ஒரு சர்க்கரை சுவை உண்டு இல்லையா. அப்போ அந்த சுவை என்னதோ அந்த சுவையை நம்ம வந்து செயற்கையாக கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சான். தாய்ப்பாலில் வந்து குளூட்டமிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது. அந்த குளூட்டமிக் ஆசிட் தான் அந்த ஒரு சின்ன இனிப்பு இருக்கும், அந்த இனிப்பு தான் அந்த குழந்தைய உறிஞ்சி சாப்பிட வைக்கிறதுக்கான தூண்டுதலை கொடுக்கும். அவன் புத்தாலி, அவன் ஸ்மார்ட்டாக அவன் என்ன யோசிக்கிறான், இதே சுவையில் நம்ம ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டா அதை உலகம் முழுக்க எல்லாமே சாப்பிட்ருவான். எதில் சேர்த்தாலும் அந்த இனிப்பு டேஸ்ட் வரும், எதில் சேர்த்தாலும் அந்த அவனுக்கு தாய்ப்பால் சாப்பிட்ட அனுபவம் மூளையில் பதிஞ்சிருக்கும். நம்ம மூளை வந்து எல்லாத்தையும் பதிஞ்சிட்டே வரும், டக்குன்னு போய் தூண்டி எடுக்கும், நீ முத முதல்ல சாப்பிட்டதுரா அப்படின்னு தூண்டி எடுக்கும். அப்படி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் அந்த குளூட்டமேட். அந்த குளூட்டமிக் ஆசிடை இவன் என்ன பண்ணான்னா, ஒரு உப்பாக மாத்திரான். அது ஒரு பேட்டன்டட் இன்ஃபர்மேஷன், அது யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவன் சொல்கிறான், கரும்பு சர்க்கரையிலேருந்து அப்படிலாம் தயாரித்தது இப்படிலாம் கிடையாதுன்னு அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நிறையா இருக்குது. மோனோ சோடியம் குளூட்டமேட், அதுதான் அந்த அஜினோமோட்டோடைய ரசாயன பேர். அந்த குளூட்டமேட்டுங்கிறது குளூட்டமிக் ஆசிடில், மோனோ சோடியம் குளூட்டமேட்டை எப்படி உருவாக்குகிறார்கள்ங்கிறது யாருக்கும் தெரியாது. என்ன நடந்தது அப்படின்னா, அந்த மோனோசோடியம் குளூட்டமேட்டை வச்சு பெரிய சந்தையை பிடிக்க ஆரம்பித்தப்புறம் நிறைய சீனர்கள் நிறைய அமெரிக்கர்கள் அதில் ஆய்வு செய்கிறாங்க. செய்யும்போது இல்லை, அது மோனோசோடியம் குளூட்டமேட் வந்து மூளையிலுடைய சில சிந்திக்கக்கூடிய திறனை கூட குறைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வருது, நியூரோபெப்டைட்ஸ் எல்லாம் பிரச்சனை பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்போ தான் எச்சரிக்கை கொடுத்தாங்க, வேண்டாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே இது உலகம் முழுக்க பரவிடுச்சு. முதல்ல அது கொஞ்சம் புலாலில் மட்டும் சேர்க்கக்கூடிய ஒரு உணவாக இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பாரில், ரசத்தில், குழம்புல, பெரிய பெரிய விடுதிகளில் எல்லாத்தையும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த கடந்த 20 வருஷத்தில் கொஞ்சம் தொடர்ந்து பேசுகிற விஷயங்கள் தொடர்ந்து இதெல்லாம் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, நாங்கள் வந்து அஜினோமோட்டோ சேர்ப்பதில்லை, மோனோசோடியம். முத முதல்ல நான் வந்து ஆறாம் திணையில் மோனோசோடியம் குளூட்டமேட்டை பற்றி இந்த செய்தியெல்லாம் போட்டு எழுதினோடனே அந்த நிறுவனத்திலிருந்து எனக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்துச்சு, நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு போட்டு எனக்கு அனுப்புனாங்க 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனாலும் அவர்கள் சந்தையை பெருக்கிக் கொண்டே இருக்காங்க. நம்ம ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாலும் இந்த பரோட்டா இந்த மாதிரி பிரியாணி கடைகள்லாம் நம்ம வந்து பார்க்குற ஒரு ரொம்ப அபாயகரமான விஷயம் இந்த அஜினோமோட்டோ அதில் போடுறது தான். அதுவும் அளவெல்லாம் பார்க்குறதில்ல, கையில் இப்படி ஒரு அள்ளி உள்ளே போடுறத கண்ணால் நான் பார்த்துருக்கேன். அப்போ அப்படி போட்டோன்னா அதனுடைய அளவு எவ்வளோ வரும், அந்த மோனோசோடியம் குளூட்டமேட் எப்படி போய் உடலை பாதிக்கும், இதெல்லாம் பார்த்து தான் அது வேண்டாம் அப்படிங்கிறது. விதைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. விதைகளற்ற அந்த ஒரு விவசாயத்தை முன்னெடுக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக உலக நாடுகளில் சில நாடுகளில் சட்டங்களே இயற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு இந்த விதை இல்லாத வாழ்க்கையை, சூழலை, வேளாண்மையை எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு மனிதரா உங்களுடைய பதில் என்ன? ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம நடத்தி கொண்டே இருக்கணும். என்ன அடிப்படையில், என்ன அந்த நாட்டு உலகத்தில் உணவு பற்றாக்குறை கிடையாது, உணவு பகிர்தலில் தான் பிரச்சனை. ஒரு கணக்கு இருக்கு, நார்த் அமெரிக்காவில் மட்டும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அத்தனை விடுதிகள்லேயும் வீணாக்கப்படக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவு ஒரே நாளில் வீணாக்கூடிய உணவு 260 மெட்ரிக் டன் நினைக்கிறேன். அந்த உணவனுடைய அளவை வச்சு சப்சகார நாடுகளில் 22 நாடுகளுக்கு ஒரு வருடத்துக்கு உணவளிக்கலாம். அப்போ பிரச்சனை வந்து உணவு பற்றாக்குறையாக உணவு பகிர்ந்துக்கலாம், அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து அதை சீர் செய்வதற்கான ஒரு வழிமுறையை இந்த நாடோ இந்த உலகமோ தேடுறதில்லை. மாறாக இங்கே பத்தலை, இங்கே உணவு வந்து யாருக்கும் கிடைக்கல, நான் வந்து கொட்டை இல்லாத திராட்சையை கொண்டு வரேன், விதை இல்லாத பழங்களை கொண்டு வரேன், அது மாதிரி வரும்போது எக்கச்சக்கமாக உற்பத்தி கிடைக்கும், எக்கச்சக்கமாக வந்து நம்ம உற்பத்தியை பெருக்கலாம்னு சொல்லி முழுக்க முழுக்க பண வீக்கம் தான். இது வந்து வளர்ச்சி கிடையாது. இங்கே வந்து பெரு நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுகளுடைய, ஈவன் இன்னைக்கு உக்ரைனில் வார் நடக்குது, எத்தனை பேர் உக்ரைன் வார் ஏன் நடக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்,
ஏன்னா ரஷ்யாவுக்குள்ளே அவன் போகிறானா, அவன் போய் அடிச்சுட்டு இருக்கான், இவன் போய் பண்ணிகிட்டு இருக்கான்னு. அடிப்படையில் அங்கே வந்து வணிகம் தான், அங்கே இருக்கிற ஒன்று ஆயுதத்தை விற்கணும், இவனோட கோதுமை வெளியே போகக்கூடாது, உரங்களில் இது வரக்கூடாது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்குள்ள. இந்த வணிக போட்டிகளில் இந்த வணிக முதலாளிகள் தான் வந்து அமெரிக்க அரசாங்கத்தையும் ஐரோப்பிய அரசாங்கத்தையும் நடத்துறது யார், இந்திய அரசாங்கத்தை நடத்துறது யார், முதலாளிகள் தான். இந்த முதலாளிகளுடைய சில சிக்கல்கள் வரும்போது அவங்களுக்கான ஒரு விஷயம் பெரிய ஒரு தடுக்கி விழுற மாதிரி வரும்போது இப்படியான சிக்கலை உருவாக்கிறோம். இப்போ நீங்கள் இவ்வளவு தெளிவாக உலக அரசியலை, உணவு அரசியலை, வேளாண்மையில் இருக்கக்கூடிய அரசியலை, மருத்துவத்துறையில் இருக்க அரசியலை, ஒரு சூழலியலாளராக, ஒரு சித்த மருத்துவராக, ஒரு உணவியல் நிபுணராக இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசினரால் நீங்கள் திட்டக்குழு உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள், என்ன நடக்குதுங்க? திட்டக்குழுங்கிறது வந்து அடிப்படையில் ஒரு திங்க் டேங்க். அது வந்து ஒரு சட்டம் இயற்றக்கூடியவர்களோ இல்லை ஒரு திட்டத்தை தமிழகத்தில் கொண்டு போய் சேர்ப்பவர்களோ கிடையாது. அடிப்படையில் இந்த குழு வந்து ஒரு திங்க் டேங்க். பல செய்திகளை முதல் முறையாக நான் சொல்வேன், முதல் முறையாக பல துறை விற்பனர்களை வந்து ஒருங்கிணைத்து தமிழக முதலமைச்சர் ஒரு திட்டக்குழுவை அறிவித்தாங்க. அதில் ஒரு சித்த மருத்துவனாகவும் இந்த மரபு சார்ந்த விஷயங்களில் அதிகம் பேசி கொண்டிருப்பவனாகவும் வந்து இந்த விஷயங்களை போட்டி என்னை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஆரம்பித்த அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்று காலை கூட நான் வந்து ஒரு திட்டக்குழு கூட்டத்தை போய்விட்டு தான் நான் வரேன். பல விஷயங்களை விவாதிக்கிறோம், புதிய புதிய பாலிசிகளை கொண்டு வரோம். இன்றைக்கி வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசியை நாங்கள் விவாதித்து அதை தலைமைச் செயலாளர்கள்கிட்ட கொடுத்தோம். இது வந்து சட்டமாக வரும்போது நம்ம தான் முதல் மாநிலம் டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு ஒரு பாலிசி யாரும் பண்ணலை இது வரைக்கும். ஹெல்த்துக்கு வந்து ரைட் டு ஹெல்த், இனிமேல் என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். தாய்லாந்து மாடலை நம்ம எடுத்து வரலாம், அதில் உள்ள நல்ல விஷயங்கள் பெஸ்ட் சிஸ்டம் அடாப்ட் த பெஸ்ட் சிஸ்டம் ஆஃப் வேர்ல்டு எடுத்து வரணும்னு பார்க்குறோம். டாக்டர் அமலோட்பநாதன் மிகப்பெரிய அறிவியல் ஒரு நவீன மருத்துவர், அவர் அதில் இருக்கார். சுல்தான் இஸ்மாயில் பேராசிரியர், அவர் ஒரு மிகப்பெரிய பயாலஜிக்கல் ப்ரொஃபஸர், அவங்க இருக்காங்க. மண்புழு தாத்தானுக்கு, ஆமாம், மண்புழு தாத்தா, நர்த்தகி அம்மா, அப்படியே நமக்கு அப்படியே புல்லரிக்கும் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம். அவங்க சொல்கிற அவங்க அவங்க தான்பட்ட வழியிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க. விஜயபாஸ்கர், ஜெயரஞ்சன் சார், ஸ்ரீனிவாசன், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க துறையில் மிகப்பெரிய அளவில். இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருக்க விஷயம், நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் நான் உண்மையிலேயே திட்டக்குழுக்குள்ளே போய் நான் தான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். நிறைய விஷயத்தை அவங்க பேச பேச, குறிப்பாக புள்ளி விவரங்களை அதெல்லாம் கற்றுக்கொண்டு வரும்போது இந்த விவரங்களை வைத்து பெரிய நம்பிக்கை வருது. இதை வச்சு நிச்சயமாக மாற்றங்களை நாளைக்கே நாங்கள் எல்லாத்தையும் மாற்றிட முடியும்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் பதிவு பண்ணுறோம், எல்லாத்தையும் எழுதுகிறோம். இன்றைக்கி வந்து பாலிசி எழுதி இன்றைக்கி கொடுத்து நாங்கள் அதை பேசி முடித்தோடனே நிறைவாக இருக்குது. இந்த ஹெல்த் பாலிசி இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். 100% ஆகுமான்னு தெரியாது. அதில் வருவாய் சிக்கல்கள் இருக்குது, பொருளாதார சிக்கல் வருது, இதெல்லாம் வந்து ஒரு தடவையும் சர்ச்சைகள் வரும், விவாதங்கள் வரும். நாங்கள்லாம் ஒன்றா எடுத்து வரும்போது அந்த துறை சார்ந்தவர்கள் அன்னைக்கு இருக்கு அவங்க அந்த ஃபீல்டிலேயே இருந்தாங்க, அந்த சிக்கலை சொல்லுவாங்க. எல்லாம் முடிச்சு வரும்போது ஃபினான்ஸில் வந்து இங்கே ஒன்றும் கிடையாது, என்னத்தை எப்படிலாம் நீங்கள் பாடு கொடுக்கணுங்கிறீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை வைப்பாங்க. நாங்கள் சண்டை போடுவோம், இது கொடுக்கலன்னா இது கொடுப்பீங்க அப்படின்னு பண்ணுவோம். இதெல்லாம் நடந்து வருது. இந்த விவாதங்கள், இந்த தர்க்கங்கள் ஒரு சிறந்த மாற்றத்தை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய திருப்தி இருக்கு. இன்றைக்கு இல்லை என்றாலும் அது ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நடக்குங்கிறத நான் சிந்தனை வந்து யாரோ ஒருத்தர் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணி கண்டிப்பா. டாக்டர், உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. டாக்டர், ரொம்ப அருமையான குடும்பம். நான் வந்து ரொம்ப மகிழ்கிற விஷயத்தில் ஒன்று வந்து எனக்கு கிடைச்ச பெற்றோர்கள். அப்பா அம்மாலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்பா வந்து மிக மிக நேர்மையான ஒரு விவசாய அதிகாரி, அம்மா ஒரு மிகச்சிறப்பான, அவங்க ஒரு குடும்ப தலைவியாகவே இருந்தாங்க, நல்லா படித்தவங்க. அவங்க 1960களிலேயே பிஎஸ்சி மேக்ஸ், அவங்க கூட படித்தவங்களாம் பேராசிரியராகவும் பெரிய பெரிய அதிகாரிகளாகவும் இருக்காங்க. அன்றைக்கு இருந்த காலச்சூழலில் அப்பா வந்து வீட்டை பார்த்துக்கோன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாரு. எங்கள் அப்பா பண்ண தப்பில் ஒன்று விஷயமான சொல்வேன், எப்பா அப்படி பண்ணாங்கன்ட்டு. ஆனால் ஒன்று என்னென்னா, அவங்க என்னையும் என் தங்கையும் வந்து முதல்ல இருந்தே அடிப்படையிலேருந்து சொன்ன விஷயம் வந்து கல்வி மட்டும்தான் மாற்றோம் அப்படின்னு. நாங்கள் மிக மிக நம்பிய ஒரு விஷயம் வந்து படிப்பு, கல்வி, வாசிப்பு. இது ஒரு முதல்ல குடும்பத்தில் இருந்து. அதுக்கப்புறம் நட்புகள், மிகச்சரியான நட்பு கிடைச்சது. நான் படித்த பள்ளியில் என்னுடைய நண்பர்கள் வந்து ஒவ்வொரு நாளும், இன்றைக்கி காலையில் கூட நண்பன் வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பல்வேறு துறை சார்ந்த நண்பர்கள் இருந்தாங்க. நான் சித்த மருத்துவர் மட்டும் நட்பன் இருந்ததே இல்லை, பல துறைகளில் இருந்த நண்பர்கள். இது அதை சார்ந்து என்னுடைய குடும்பமாக நான் ஒரு காதல் திருமணம் பண்ணேன். என்னுடைய மனைவி, நானும் கல்லூரி காலத்திலேருந்து ஒன்றா படித்தவங்க.
இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிற ஆள், உலகம் முழுக்க சுற்றுறேன், ஊர் முழுக்க சுற்றுறேன். ஆனால் கூடையே இருந்து மருத்துவமனையும் பார்த்து கொண்டு குடும்பத்தையும் பார்த்து கொண்டு கிட்டத்தட்ட எங்களோட மேரீட் லைஃப் வந்து 25 வருஷம் தாண்டி போகுது. எத்தனையோ நாட்கள் நான் ஒன்றா இல்லை, ஆல்மோஸ்ட்டு கடந்த 15-16 வருஷத்தில் ட்ராவல்ங்கிறது பெரிய விஷயம். அப்புறம் நாங்கள் வந்து குடும்பத்தை எதிர்த்து திருமணம் பண்ணி மிக ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியில் குடும்பத்தை ஆரம்பித்து கஷ்டப்பட்டு மேலே வரோம். அப்போ ஒரு வெறித்தனம் இருந்தது எங்களுக்குள்ள, எப்படியாவது ஒரு பெரிய சித்த மருத்துவன் ஆகணும், மிகப்பெரிய மனிதர் ஆகணுங்கிற ஒரு விஷயம். அதுக்கு என்னுடைய மனைவி கொடுத்த உற்சாகம், அவங்க ஆரம்பத்துலேருந்து எனக்கு கொடுத்துட்டு இருந்த ஒரு சண்டை, எக்கச்சக்கமாக போடுவோம் நாங்கள், பயங்கரமாக போடுவோம். ஆனால் அந்த சண்டையில் ஒவ்வொரு தடவையும் நல்ல விஷயத்தை நோக்கி நகருவோம். நான் எப்போவுமே அப்படி கையை விரித்து விசாலமாக ஊர்னு சொல்லுவேன். அவங்க வந்து எல்லாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இதை என்ன செய்வோம்னு அவங்க அதை அப்படியே ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த திறமை அவங்களோட, அவங்க அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க, அவங்க அம்மா அப்பா இன்றைக்கும் ஒரு விவசாயிகள், அப்படியே களத்திலே இருக்கிறவங்க. காலைல 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு களத்துக்கு போகிற குடும்பத்தை அவங்க அம்மா அப்பா தான் நான் பார்த்துருக்கேன், அப்படி இருக்கிறவங்க. ஸோ அவங்க அடிப்படையில் அந்த ஒரு விவசாயிக்குரிய எல்லா பக்குவமும் அந்த மரபு மனசுலேயே அதில் உண்டு, மருத்துவராக இருந்தால் கூட. ஸோ அது ஒரு அழகாக கட்டமைச்சது. 2 குழந்தைங்க, பொண்ணு பையன். பொண்ணு வந்து இன்றைக்கி வந்து அவன் எம்எஸ் நல்ல ஒரு ட்ரெஸ்டன்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஜெர்மனியில் முழுமையாக மெரிட்லேயே கிடச்சி ஒரு காசு செலவு இல்லாமல் படித்து முடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு பெரிய நிறுவனம், ப்ரோட்ரியோஸ்னு ஒரு நிறுவனம், அவங்க தான் ஒரு நோபல் லாரேட் நடத்தக்கூடிய நிறுவனத்தில் அவங்க ஒரு மாலிகுலர் பயாலஜி சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. பையன் வந்து இப்போ தான் அவன் 3ஆம் ஆண்டு உயிர் தொழில்நுட்பம் படிக்கிறான். அவனுக்கு வந்து டிஜிட்டல் இதெல்லாம் சேர்த்து படிக்கணும்னு ஆசை இருந்தது, அப்படி பண்ணுறான். அதெல்லாம் தாண்டி என்னுடைய மருத்துவமனை எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். என்ன, நான் வந்து மருத்துவமனை ஆரம்பிக்கும் போது சின்னதாக நானும் ஒரு 150 சதுரடியில் ஆரம்பித்தோம். அப்போ நான் என் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன், அலோபதிக்கு சிஎம்சிஎல் ஒரு மாதிரி, ஆயுர்வேதாவுக்கு கோட்டக்கல் மாதிரி, சித்த மருத்துவத்துக்கு ஆரோக்கியாவை கொண்டு வரணும்டா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து சிரிப்பாங்க எல்லாம் செஞ்சு கிண்டலாக, ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஒரு 85 பேர் எங்கள் இதில் எம்ப்ளாய்டு இருக்காங்க, 15 மருத்துவர்கள் என் கூட வேலை செய்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப அருமையான நண்பர்கள், அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. இப்போ எங்கள் மருத்துவமனையே நாங்கள் ஒரு ப்ரோட்டோக்கால் கரெக்டாக ஒரு சித்த மருத்துவத்தை உலக தர நிர்ணயத்தோட நவீனத்துவத்தோட அதே சமயத்தினுடைய மரபினுடைய நுணுக்கங்கள் மாறாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு செல்லணுங்கிறத என்னுடைய இளவுகள்கிட்டையும் உருவாக்கிட்டே வரேன். ஸோ இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்க வந்து இந்த ட்ரைனிங் இருக்கிற டாக்டரும் அவங்க அதே நான் பேசுகிற வார்த்தையை பேசுகிற மாதிரி வந்திருக்கோம். எங்கள் குடும்பம் இப்படியானது தான். இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு மகிழ்ச்சியாக எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குன்னா, டாக்டர் அம்மா அப்பாலேருந்து ஆரம்பித்து மருத்துவமனை வரைக்கும் நண்பர்களையும் உடன் பணி செய்கின்றவர்களையும் குடும்பமாக நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை நீங்கள் உங்களுடைய பதில் மூலமாகவே கேட்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறீங்க. சிவராமனுக்கு பிடித்த உணவு எது? எனக்கு நான் ஒரு முதல் விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு சாப்பாட்டு ராமன். எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, உனக்கு வந்து சாம்பாரே வைக்க தெரியாத ஒரு பொண்டாட்டி தானே உனக்கு கிடைப்பா அப்படின்னாங்க. நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவளே முதல்ல கேட்டதுக்கு அவளுக்கு சாம்பார் வைக்க தெரியாது, ஆனால் எனக்கு வைக்க தெரியும். அப்புறம் 2 பேருமா சேர்ந்து வச்சு இப்போ அவங்க பயங்கரமாக சாம்பார் வைப்பாங்க. என் பிள்ளைகளுக்குலாம் நான் வச்சா பிடிக்காது, என் ஒய்ஃப் வச்சா தான் பிடிக்கும். நீங்கள் இன்டர்வியூக்கு முதல்லயே 3 தேங்காய் சிலையில் 1 தேங்காய் சிலை சாப்பிட்ருவீங்க நினச்சல, அப்போவே நினச்சிட்டீங்க அவன் சாப்பிட்றான். நல்ல விரும்பி எல்லா உணவுமே சாப்பிடுவேன். இப்போவும் நான் பல நாடுகள் போகும்போது அத்தனை நாடுகள் உணவையும் சாப்பிட்டு பார்க்கணும்னு கட்டாயமாகவே போய் சாப்பிடுவேன். அந்தந்த நாடுகள் எப்படி செய்கிறாங்க, அந்த சுவை எப்படி செய்கிறாங்க, ஒரு எக்ஸ்ப்ளோரிங் மைண்டு உண்டு. எல்லா உணவுகளையும் நான் விரும்பி சாப்பிட்றது உண்டு. பிடித்தமான உணவுகளில் தமிழ் உணவுகள் எடுத்து சாம்பார் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் நான் சொல்வேன், நிச்சயமாக அது பிடிக்கும். சின்ன சின்ன கொழுக்கட்டை, ஒரு சிற்றுண்டிகளில் ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை பிடிக்கும். அதில் வந்து இப்போ நம்ம சிறுதானியத்தில் எல்லாம் நிறைய கொழுக்கட்டை பண்ணுறாங்க, முன்னாடி அரிசி கொழுக்கட்டை பண்ணுறது. தேங்காய்பால் சுதி, அது வந்து திருநெல்வேலியுடைய சிறப்பான ஒரு உணவு. மாப்பிள்ளை சுதிப்பாங்க அந்த ஊரில், அதை மறு வீட்டுக்கு வந்து சுதி வைப்பாங்க, அந்த திருநெல்வேலி பக்கம் உள்ள வழக்கம். அதை ரொம்ப ரசித்து எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அவங்கள எங்கள் வீட்டில் கேட்டிங்கன்னா, அவள் சுதி பிடிக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுத்துப்போம். புலால் உணவுகளில் இப்போ கோழி உணவு வந்து ரொம்ப பிடிக்கும், கோழி சார்ந்த உணவுகள் ரொம்ப எடுக்கிறது உண்டு. மற்றபடி பிடிக்காதுன்னு ஒரு உணவில் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். எல்லாம் பாட்டுறாமல் கிடையாது. அது என்ன, நான் இன்னொரு ஒரு விஷயம், எல்லாரும் வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக கேட்போம், பெண்கள் எப்படி முகம் இப்படி வச்சிருக்கிறீங்க, ஆனால் அவங்க அந்த ரகசியத்தை சொல்கிறதே இல்லை. எப்படி இப்படின்னா, நான் நிறைய சாக்லேட் சாப்பிடுவேன் ஆனால் நான் இப்படி இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் உண்மையாக சொல்லுங்க, கு.சிவராமன் என்ன டயட்டில் இருக்கார்?
நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டயட் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு தடவையும் படிக்கிற விஷயங்களில், தெரிந்து கொள்கிற விஷயங்களில் ஒரு புரிதல் வரும்போது ஒன்று ஒன்றா நான் மாற்றிக்கிட்டே வரேன். எப்போ நம்ம வந்து பரோட்டா மைதா சார்ந்த உணவுகள் வேண்டாமோ அன்றைக்கே அதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி இடையில வந்து கொஞ்ச நாள் புலால் சாப்பிடாமல் இருந்தேன். புலால் வந்து வேண்டாம், நம்ம வந்து எடை குறைக்கணும் புலால் தான். அப்புறம் வந்துச்சா புலால் தானே இத்தனை விஷயம் நல்லா இருக்குது, அப்போ புலால் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி புலால் உணவுகள் எடுத்து விரும்பி சாப்பிட ஆரம்பித்தேன். இப்போ என்னுடைய உணவு திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலை உணவில் பெரும்பாலும் பழங்கள், சுண்டல், ஸ்ப்ரவுட்டு, அது கண்டிப்பாக ஒரு ஆம்லெட்டு இப்படி ஒன்று இருக்கும். இல்லை ஆம்லெட் இல்லைன்னா பன்னீரோ இது மாதிரி காலை உணவு அப்படி வச்சுக்கிறது. வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சிறுதானியத்தில் ஏதாவது ஒரு தோசை அடை. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு சிக்கல் என்னென்னா, நான் நிறைய இந்த சிறுதானிய விஷயங்கள் உணவு விஷயங்கள் போகிறதுனால போகிற இடத்துலலாம் எனக்கு வந்து ஏதாவது ஒரு சார் எங்கள் வீட்டு கோடி அரிசி, எங்கள் வீட்டு கருப்பு உளுந்து இப்படி ஏதாவது ஒரு சிறுதானியம் நிறைய கிடச்சிது. அதனால் சிறுதானிய உணவுகள் நிறைய எங்கள் வீட்டில் இன்வேரியண்ட்டாக ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். காலை உணவோ மதிய உணவோ ஏதோ ஒன்று இருந்துகிட்ருக்கும். மதிய உணவுகள்லையும் இப்போ சமீபமாக 50 வயதுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் அரிசியை குறைச்சிக்கணும், காய்கறி நிறைய எடுக்கணும், கீரை எடுக்கணும் அப்படி தான் எடுத்துக்கொள்கிறோம். இரவு உணவு பெரும்பாலும் வந்து சப்பாத்தி இல்லைன்னா வந்து கோதுமை ரவை இல்லைன்னா வந்து பழத்துண்டுகள் இப்படி தான் எடுத்துக்கொள்கிறது. அப்புறம் நான் வந்து ரொம்ப இப்படி நான் வேகனில் இருக்கேன் இல்லைன்னா நான் பேலியோவில் இருக்கேன் அப்படிலாம் இருந்ததே கிடையாது. அதை முதல்ல சொல்கிறேன், அடிப்படையில் சாப்பாடு ராமன் அப்படிங்கிறதுனால தீங்கான உணவுகளை எடுக்கிறதில்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து சின்ன வயதுலேருந்தே அடித்து பழக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, மது புகை இரண்டும் எங்கள் வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது. அது வந்து அதுக்கு ஒரு காரணம், குடும்பம் ஒரு காரணம். அதாவது தாய்மாமன், 5 தாய்மாமனுக்கு பெரிய குடும்பம், அம்மா கூட பிறந்து 9 பேர், அப்பா கூட பிறந்து 9 பேர், எல்லாரும் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. கள்ளுக்கடை பக்கமாக சைக்கிளில் போனதுக்காக அடி வாங்கியிருக்கேனா, வீட்டில் சைக்கிளில் போனால் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போயிடலான்னா அந்த பாதையில் ஏன்டா போனான்னு ஒரு நாள் அடிச்சிருக்காரு. அதான் அந்த பாதையில் கூட போகக்கூடாதுன்னு வளர்ந்து. ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படையில் இந்த பழக்கங்கள் வர்றதுக்கு குடும்பம் ஒரு முக்கியமான காரணம். எல்லா குடும்பங்களும் நல்ல விஷயங்கள் சொல்லுகின்ற பெரியவர்கள், தாய் தகப்பன்மார்கள் இருந்தாலும் அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, உங்கள் பிள்ளைகள் வந்து நல்ல படிப்பு படித்து நல்ல விஷயங்களில் இருந்தாலும் அவர்களுடைய உணவு பழக்கங்களோ அல்லது அவர்களுடைய வாழ்வியல் முறைகளிலோ இந்த மரபு சார்ந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கவனம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம் வந்து கூடுதலாக இருக்குது. நான் அவனுடைய என் பையன் எடுத்திங்கன்னா, அவன் வயசில் நான் பயங்கரமான சாப்பிட்றேன், அதையும் இதையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இவன் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து சாப்பிட்றான். இன்றைக்கி கலோரி கூடிரும், வெயிட் கூடிரும். திடீர்னு அவன் ப்ளஸ் டூ முடித்து காலேஜ் வரும்போது அவன் வந்து 74 கிலோ கிட்ட வந்தான். 74 கிலோ பார்த்தோன்னே நான் குறைக்க போகிறேன்னு காலையிலேருந்து ஜிம் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, சாப்பாட்டில் பார்த்து பார்த்து நான் வெறும் பேலியோ வார்டுக்கு போகிறேன், புலால் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு ரைஸே சாப்பிடாமல் இருந்து சமைச்சா எனக்கு பயமாக இருக்கும். ஏதாவது சாப்பிட்றேன் வளர்கிறப்பில் சாப்பிட மாட்டேங்கிறேன்னா 14 கிலோ குறைச்சான், குறைச்சி டம்மாலும் குறைச்சிட்டான். ஸோ உணவு மீதான அக்கறை, எது எனக்கானது, எப்படி என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக என்னை விட அதிகமாக இருக்க அவன்கிட்ட, அது உறுதி. அப்புறம் இயல்பாகவே எங்கள் குடும்பத்தில் இப்போ நான் அதை பற்றியே பேசிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அது தெரியும், இது வேண்டாம் இது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அவங்க நண்பர்களெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அவங்க பிள்ளைலாம் வரும், எல்லாம் என்னை கிண்டல் வேறு பண்ணுவாங்க, இவன் உணவு வந்தால் இப்போ இதையும் சாப்பிட விட மாட்டார் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அவன் அதையும் நான் சந்திச்சிருக்கிறேன். பட் நிச்சயமாக நம்மை விட இன்னும் கூடுதல் அக்கறையோடு அவர்கள் உணவை பார்க்கிறார்கள்ங்கிற மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்டைல், நான் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதில்ல, ஐ எம் அ வெரி ஹெல்தி பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது, அசைவ உணவை தவிர்ப்பது என்பது உண்மையிலேயே நல்ல பழக்கமா, எது நல்ல உணவு முறை? இல்லை, இப்போ ரொம்ப ரொம்ப தப்பான வாதம்னா முதல் பாயிண்ட் எனக்கு என்னென்னா, மிகப்பெரிய அரசியல் அதுக்குள்ளே இருக்குது. அதாவது புலால் வந்து கெடுதி அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு அரசியலுக்குள்ளே தான் வருது. புலால் உண்ணாமைன்னு நடுவில் சமணர்கள் சொன்னாங்களே அப்படின்னு ஒரு கருத்தை வாதத்துக்கு வைப்பாங்க, அதனுடைய பார்வை வேறு. ஆனால் புலால் உடல்நலத்துக்கு கேடு அப்படிங்கிறது வந்து முழுமையாக தவறான ஒரு செய்தி. இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து பிறந்ததுலேருந்து சைவ குடும்பத்தில் இருந்தனால சைவமாக தான் இருந்தேன். பட்டு அதுக்கப்புறம் படிக்க படிக்க விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டதுக்கப்புறம் தான் வந்து புலாலில் இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. ஸோ உண்மையிலே இன்னும் சொல்லப்போனால் பல மைக்ரோ நியூட்ரியண்ட்டும் சரி, ரொம்ப மைக்ரோ நியூட்ரியண்ட்டுன்னா குட்டி குட்டியாக செலினியம், மேங்கனீஸு, இரும்பு சத்து, அந்த மாதிரி குட்டி குட்டி சத்து கீரை காய்கறிகளில் நிறைய கிடைக்கும். மேக்ரோ நியூட்ரியன்ட்ல ரொம்ப முக்கிய புரதம், அது ரொம்ப முழுமையான ஒரு புரதங்கள் எடுத்தால் முட்டை கோழி மீனில் தான் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். அதனால் புலால் வந்து ரொம்ப அடிப்படையில் மிகச்சிறந்த உணவு.
எங்கே மாறுபாடு வருது அப்படின்னா, அதை சமைக்கிறதுக்காக பயன்படுத்துறதுக்கு, அதை சுவையூட்டுவதற்காக பல சிக்கல்களை செய்கிறது வந்து தப்பு. அப்புறம் ப்ராசஸ் பண்ணி வச்சு ரொம்ப நாள் அதை கெட்டு போகாமல் வச்சுக்கணுங்கிறக்கா ப்ராசஸ் பண்ணி அதை கெமிக்கலி பண்ணி வச்சுட்டு அதை சாப்பிட்றதில் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. ரெட் மீட் வந்து புற்றுநோய்களை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு வாதத்தை நிறைய வைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் மீட்டில் வந்து அவங்க தயாரிக்கக்கூடிய விஷயங்கள் அது மாதிரி ப்ராசஸ்டாக வரும்போது தான் அந்த கெமிக்கல் வந்து ரிலீஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் புலால் வந்து அடிப்படையில் மிக மிக ஒரு ஆரோக்கியமான உணவு. எந்த அளவு எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தருடைய வேலைப்பொழுவை பொறுத்து. நடிகரவில் புலால் சாப்பிட்லாமான்னு கேட்டால் நான் வேண்டான்றவன். கண்டிப்பாக நடிகரவு சாப்பிட்ணா நீங்கள் பழத்துண்டு சாப்பிடுங்க, எளிதாக சாப்பிடக்கூடிய ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பகல் பொழுதுல, மாலை பொழுதுல, காலை பொழுதுல அழகாக புலால் எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஒரு உடல் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படையில் தான் இயங்கும். இரவு வந்து உடல் வந்து சூடடையும், உலகம் குளிர்ந்திருக்கும். அந்த பிரபஞ்சம் குளிர்ந்திருக்கும் போது அதனுடைய தீமை வராமல் இருக்க உடல் வந்து சூடாக வெம்மையாக இருக்கும்போது அந்த வெம்மையோடு சேர்த்து இன்னும் வெம்மையை ஏற்படுத்தக்கூடிய கோழிக்கறியை இரவில் சாப்பிட்டோம்னா அது உடலுக்கு தீங்கு வரும். கோழியை நீங்கள் வந்து காலையிலையோ மதியமோ சாப்பிடுங்க. எந்த பிரச்சனை, இட்லிக்கு நல்லா சிக்கன் கறி வச்சு சாப்பிடுங்க. மத்தியான சாப்பாட்டில் வந்து கோழி பிரியாணி சாப்பிடுங்க, தவறு இல்லை. இரவில் நடு இரவில் அது சாப்பிட வேணாம், இது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப அதை விட மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, புலால் சாப்பிட்டா வந்து புத்திசாலியாக இருக்க மாட்டான்னு ஒரு நடுவில் கிளப்புனானுங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பயங்கர சமூக நீதி. நான் அதை படுதடவை அடிக்கடி சொல்லுவேன். அதாவது இந்த உலகத்தில் நோபல் பரிசு பெற்றவங்களில் 99% பேர் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க தான். அவங்கெல்லாம் புத்திசாலி இல்லையா? அடுத்து ரெண்டாவது, புலால் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் வந்து இறக்கமே இல்லையா, ஒரு உயிரை கொள்றீங்களே அப்படிம்பாங்க. இந்த உலகத்திற்கு அறச்செயலையும் இரக்க குணத்தையும் கொடுத்த எத்தனையோ நபிகளை எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏசு கிறிஸ்துவ எடுத்துக்கலாம், மார்ட்டின் லூதர் கிங் எடுத்துக்கலாம், அப்ரஹாம் லிங்கன் எடுத்துக்கலாம், எவ்வளவோ பிற நாட்டில் இருக்கக்கூடிய சக மனிதன் மீது அன்பும் நேசமும் கொண்ட அத்தனை பேரும் புலால் சாப்பிட்டவங்க தான். அப்போ அந்த புலாலுக்கும் இரக்கத்துக்கும் இந்த மாதிரிலாம் கோத்து விட்டவங்க வந்து வேறு மாதிரியான சமூக அநீதிக்கு வித்திடக்கூடிய மனிதர்கள். அதனால அந்த விஷயத்தையும் நான் முழுமையாக எதிர்க்கிறேன். என்னுடைய ஓட்டு உங்களுக்கு தான். அதாவது ஒவ்வொருத்தர் உடலுக்கு ஏற்ற மாதிரி, அவரவர்கள் வேலைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம அது வந்து ஹை எனர்ஜி கொடுக்கக்கூடியது. நீங்கள் அன்றைக்கி எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவில் உங்களுடைய வேலை இல்லை நம்ம, அன்றைக்கி நீங்கள் வெறும் வெறும் மீன் துண்டு எடுத்துக்கலாம், வெறும் முட்டை எடுத்துக்கலாம், மட்டன் எடுக்காமல் இருக்கலாம், அப்படி நம்ம வந்து சீர்தூக்கி கொள்ளணுமே ஒழிய, நிச்சயமாக வந்து இது நல்லது இது கெட்டதுங்கிறது வந்து முழுக்க முழுக்க சமூக அநீதிக்காக உள்ள விஷயங்கள். ஆனந்த விகடன் நேயர்கள், கு. சிவராமன் ஐயாவுடன் கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானா நிகழ்ச்சியில் உரையாடியதை, கதைத்ததை கேட்டும் கண்டும் மகிழ்ந்திருக்கிறீர்கள். என்னை கேட்டால் எத்தனையோ ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். அதில் இன்றைக்கு ஒரு முழு புத்தகத்தை படித்து முடித்த ஒரு மன திருப்தியோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மனிதனின் மீது, தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தின் மீது பேரன்பு கொண்டவர்களால் மட்டும்தான் இப்படி மடை திறந்த வெள்ளம் போல பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழமான பொருளும் பேரன்பும் வைத்து பேசிவிட முடியும். அப்படிப்பட்ட கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட, நம்மோடு கதையாடிய ஐயா மருத்துவர், சித்த மருத்துவர் கு. சிவராமன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றிமா, ரொம்ப மகிழ்ச்சி. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை.